இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த முதலீட்டுலேங்க வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு தொழிலுங்க. இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபா இருந்துச்சுன்னா போதுங்க இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, நீங்கள் பார்ட் டைமாக கூட இந்த தொழில் எடுத்து பண்ணலாம், இல்லை ஃபுல் டைமாகவும் எடுத்து பண்ணலாங்க. இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடை வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஒரு 10x10 ரூம் இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு இந்த தொழில் நீங்கள் நல்லாவே ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த தொழில் நம்ம பண்ணுறதுக்கு இதுக்கு வாங்கக்கூடிய மிஷினரிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மிஷின் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபா 1000 ரூபாக்குள்ளேயே நீங்கள் மிஷின் வாங்கிடலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்டை நம்மளே வந்து ஓனாக தயாரித்து நீட்டாக பேக் பண்ணி கடைகளுக்கு சேல் பண்ண போகிறோங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழிலுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவேரா பவுடர் மேக்கிங் பிஸ்னஸுங்க. ஆலிவேரான்னு சொல்லக்கூடிய அந்த இலைகள் மூலமாக தாங்க இன்றைக்கி நம்ம இந்த தொழில் நம்ம பண்ண போகிறோம். சரி ஓகே, நம்ம இந்த தொழில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, மிஷினரிஸ் எல்லாம் நம்ம எங்கே வாங்கலாம், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு 2-3 நிமிடங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்குங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த ஆலிவேரா இந்த சொல்லக்கூடிய இந்த இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆலிவேரா இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பயன்கள் மற்றும் பியூட்டி ஹெல்த் சம்பந்தமான பயன்கள்லாம் வந்து அதிகமாகவே இதில் இருக்குங்க. இந்த இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி வந்து அதிகமாகவே இதில் இருக்குங்க. ஸோ இந்த ஆலிவேரா இலைகள் மூலமாக நம்ம பவுடர் நம்ம தயாரிக்க போகிறோங்க. சரி ஓகே, நம்ம இந்த இலைகளை நம்ம எப்படி பவுடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பவுடரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி இதில் அதிகமாகவே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மருத்துவ பயன்கள் இது அதிகமாகவே இருக்குங்க. மற்றும் வந்து பியூட்டி ஸ்கின் கேர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வாகவே இருக்குதுங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆலிவேரா பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு அதிக டிமாண்டில் இருந்துகிட்டே தான் இருக்குதுங்க. இந்த பவுடர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோவே வந்து 250 ரூபா வருதுங்க. இந்தியா மண்ட் வெப்சைட்டில் 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வருதுங்க. அதிக டிமாண்ட்ல இருக்க இந்த பிசினஸ் நீங்க வந்து எடுத்து பண்ணீங்க, நீங்க லாபம் வந்து அதிகமாவே எடுக்க முடியுங்க. சரி ஓகே, நம்ம இந்த ஆலிவேரா நம்ம பவுடர் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுங்க நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவேரா கிரீன் லீவ்ஸுங்க, இந்த ஆலிவேரான்னு சொல்லக்கூடிய இலைகளுங்க. ஸோ அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸிங்க, நீங்கள் கடையில் கொடுத்து அரைக்கிறனா அரைச்சிக்கலாம், இல்லை ஓனாகவே நீங்கள் மிக்ஸி மூலமாக அரைக்கிறனா கூட நீங்கள் அரைச்சிக்கலாங்க. ஸோ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுறதுக்கு கவருங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரை நம்ம சீலிங் பண்ணுறதுக்கு சீலிங் மிஷினுங்க. ஸோ இந்த நாலனே இருந்தால் போது இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த பவுடரை நம்ம வந்து எப்படி தயாரிக்கலாங்க ஒரு சின்ன டெமோ வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் பத்தி நம்ம ஃபுல் டீடைலா பார்த்தலாம்.
ஆலிவேரா இலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கிராமங்களில் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்தியா மார்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. ஸோ இந்த ஆலிவேரா லீஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவே ₹1 ஒரு ₹3 உங்களுக்கு கிடைச்சிருதுங்க இந்தியா மார்ட் வெப்சைட்டில். ஸோ இந்த லீஃப் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம நல்லா உணர்த்தணுங்க, ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உலர்த்தினதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் நல்லா உணர்த்தணுங்க. ஸோ இதை நீங்கள் உலர்த்தி நீங்கள் பவுடர் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ட்ரைடு ஆலிவேரா உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. இது ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹30 கிடைக்குதுங்க. இந்தியா மண்ட வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவில் இருக்குங்க, ஒரு 10 கிலோ 20 கிலோ 40 கிலோன்னு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இதை எப்படி நம்ம தயாரிக்கலாங்கிறத பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆலிவேரா இலைகள்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம நல்லா கழுவணுங்க, நல்லா கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணணுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல காட்டன் துணியில் இந்த இலைகளெல்லாம் வச்சு நம்ம ஒரு 5-6 நாள் நல்லா உணர்த்தணுங்க. ஸோ 5-6 நாளுக்கு அப்புறம் உணர்த்தப்பட்டு இதை மிக்சியில் பவுடர் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த இலைகளெல்லாம் மிக்சி மூலமாக நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து வந்து நமக்கு தேவைப்படக்கூடியது பேக்கிங் கவருங்க. இந்த கவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100-150 ரூபாக்குள்ளேயே உங்களுக்கு கிடைச்சிருதுங்க. உங்கள் பிராண்ட் நேம் வேணால் உங்கள் பிராண்ட் நேம்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் நார்மலான கவரில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம். இந்தியா மில் வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. 150 ரூபாக்குள்ளேயே உங்களுக்கு 1 கிலோகிராம் கிடைச்சிடும் கவருங்க. அடுத்து வந்து நம்ம தேவைப்படக்கூடியது வந்து இந்த கவர்களை சீலிங் பண்ணுறதுக்கு சீலிங் மிஷினுங்க. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 660 ரூபாயிலேயே உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ இதை நீங்கள் இந்தியா மார்ட் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதை வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் பேக் பண்ணிக்கலாங்க. 200 கிராம் 500 கிராம் 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு என்ன சைஸ் உங்களுக்கு தேவைப்படுது அந்த சைஸ்க்கு நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கலாம். 10 கிலோ 20 கிலோ 25 உங்களுக்கு கடைகளுக்கு ஹோல்சேலாக நீங்கள் சேல் பண்ணுறதுனால நீங்கள் சேல் பண்ணிக்கலாங்க. சரி ஓகே, நம்ம இந்த ஆலிவேரா பவுடர் பேக்கெல்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம எங்கே சேல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த பவுடர்கள்லாம் நம்ம எங்கே சேல் பண்ணலான்னா பியூட்டி ப்ராடக்ட் ஷாப்புங்க, அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட்டுங்க, ஆர்கானிக் ரிலேட்டடான கடைகளுக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஷாப்புங்க. இங்கேயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே போய் இந்த கடைகளுக்கு சேல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் சேல் பண்ணலாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்தியா மார்ட்லாம் வந்துட்டு நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அது மூலமாக கூட நீங்கள் இதில் சேல் பண்ண முடியும். ஸோ இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக குறைந்த முதலீடுங்க. மிஷினரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டில் கிடைச்சிருது. குறைந்த முதலீடுங்க, ஒரு 3000 ரூபா இருந்த போது இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த தொழில் நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கலாம், நீங்கள் பார்ட் டைமாக கூட நீங்கள் வந்து நீங்கள் பண்ணலாங்க. ஸோ அடுத்த வந்து இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி பார்த்துடலாம். இந்த ஆலிவேரா இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவே நம்மளுக்கு 3 ரூபாக்குள்ளேயே கிடைச்சிருதுங்க. ஸோ இதை நம்ம பவுடர் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கே 10 ரூபா தான் ஆகுதுங்க. இது நீங்கள் எவ்வளோக்கு சேல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு மேலே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 1 கிலோவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 ரூபா பக்கம் லாபம் கிடைக்குதுங்க. ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் இந்த தொழில் மூலமாக நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க. நீங்கள் குறைந்த முதலில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதை கண்டிப்பாக எடுத்து பண்ணலாங்க. இந்த தொழில் தொடர்பான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.